திரு ராமசுப்ரமணியன், இந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? இது அவசியமா இருக்கு உள்ளூர் மக்களுக்கு கல்வியோ அல்லது வேலை வாய்ப்பையோ கொடுக்கறதுங்கிறது தான் ஒரு அரசனுடைய கடமையா இருக்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையை நீங்க எப்படி பாக்க? எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து அப்பேரண்டா பார்க்கும்பொழுது ஏதோ சரியான முடிவாக தோன்றலாம், ஆனால் அப்படி எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் நான் பல்வேறு மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை பார்த்தவன், அதுவும் டாப் பொசிஷனில் இருந்தவன். என்னுடைய வேலை செய்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர்களாக இருக்கட்டும் அல்லது நான் மேனேஜர்கள் கேட்டகரி, நிறைய பேர் நிறைய ஸ்டேட்டில் இருந்தவங்கெல்லாம் தான் வேலை செஞ்சுருக்காங்க. அப்படின்னா இருக்கும் பொழுது அவருடைய திறமையை தான் நாங்கள் பார்ப்போமே ஒழிய லோக்கல் பீப்புள், நான் லோக்கல் பீப்புள் நான் கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லலை. இங்கே அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எந்த ஆர்கனைசேஷனுமே லோக்கல் பீப்புள் வித் நோ குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் காம்பிடன்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக கொடுக்கலாம், அதில் ஒன்றும் அவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் யார் வேணாலும் அதாவது எடுக்கக்கூடாது, லோக்கல் பீப்புள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 50% மேனேஜரியல் கெப்பாசிட்டி அந்த பொசிஷனுக்கு இருக்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க ப்ரைவேட் செக்டர்லையும். அதேமாதிரி நான் மேனேஜரியல் கேட்டகரியில் 75% கொண்டு வராங்க. இந்த மாதிரி தகுந்த ஆட்கள் கிடைக்கலன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் 3 வருஷம் தகுதி அப்படிங்கறதே நம்ம விவாதிப்போம். இன்னொன்னு, இப்ப சிடி கேட்டகரியில் இருக்கக்கூடிய உடல் உழைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்கள்ல அல்லது தொழிலாளர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தகுதி? உடல் உழைப்பை கொடுக்கறது ஒண்ணுதான், அதை இங்க இருக்கவங்க கொடுக்க மாட்டாங்களா? அப்ப அவர்களை விட்டுட்டு வெளியில இருந்து கொண்டு வரதுங்கிறது உடல் உழைப்பை சுரண்டுவதற்கான ஒரு வழி, குறைந்த சம்பளத்தை கொடுக்கறதுக்கு அல்லது கம்பெனிகள் தங்களுடைய லாபத்துக்காக மட்டும்தான் பார்ப்பாங்க. இப்ப அரசாங்கம் உள்ள வர வேண்டி இருக்குங்கிறாரு திரு கணேஷ். இல்ல இல்ல, அதாவது இது பேசுறது கரெக்டா தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஐ டோன்ட் டினை அட் ஆல். பட் த ப்ராப்ளம் இஸ் இந்த உடல் உழைப்பு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு நம்ம ஊருக்காரங்க அங்க போறாங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்க வந்து ஒரு திருப்பூர்லேயோ அல்லது கோயம்புத்தூர்லேயோ மற்ற இடங்களோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏன் நான் என்னுடைய தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே எடுத்துட்டீங்கன்னா, அந்த விவசாயிகள் கூலிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கி இங்கே தமிழர்கள்லாம் வரமாட்டேன்றாங்க, அங்கேருந்து வடநாட்டிலேருந்து வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய பகுதியெல்லாம் நிறையா பேர் அந்த மாதிரி வடநாட்டிலேருந்து வந்து வேலை செய்கிறாங்க. நம்ம ஊருக்காரங்க அங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு எங்கேயோ போகிறாங்க வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டாங்க. அவங்க வந்து அந்த வயல்லே இறங்கிறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. ஆக யாருடைய குற்றம் அது? இல்லை, அதுதான் என்ன சிக்கல்னா, போதுமான அளவுக்கு ஊதியத்தை கொடுத்தால் வர தயாராக இருப்பாங்க, ஆனால் ஊதியம் குறைவாக இருக்கிறதுக்கு தான் இன்றைக்கி திருப்பூரில் இண்டஸ்ட்ரிக்கோ அல்லது இங்கே சென்னை மாதிரியான இடங்கள்லையோ நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்கள வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொண்டு வந்துடும்போது வருடம் முழுக்க இருப்பாங்க, வேலை எதுவும் நிகழ்ச்சிகளுக்கு போக மாட்டாங்க, விடுப்பு எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தானே அட்வான்டேஜாக இண்டஸ்ட்ரி சொல்லுது. அது எல்லாமே தொழிலாளர் விரோத போக்கு அல்லது அவர்களுக்கான உரிமை சார்ந்ததுன்னு பார்க்க வேண்டியிருக்குல்ல அப்போ? ஊர்ல இருக்கிறவங்களே அங்க வந்து வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த ஊதியம் வழங்கப்படுகின்றது, வழங்குவதற்கு ரெடியாக மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஆனால் அவர்கள் வந்து வேலை செய்யறதுக்கு ரெடியா இல்லை. அவர்கள் இன்னைக்கு விவசாய கூலியாக வந்து வேலை செய்யறதுக்கு ரெடியா இல்லை. அவங்க வந்து வேற ஒரு கம்பெனிகளில் போகணும் அப்படிங்கிற மாதிரி, அங்கே கம்பெனிகளில் போனாலும் ஃபிசிக்கலாக நீங்கள் வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அவங்க தயாராகவே இல்லை. ஆகவே இது என்ன ஆகும்னா, இன்னைக்கு யூ டேக் த கேஸ் ஆஃப் அமெரிக்கா, ட்ரம்ப்போட இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரம்ப் என்ன ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி யூஸ் பண்ணுறது இந்த அவருடைய இந்த எலெக்ஷன் சமயத்தில் என்னன்னா, எல்லா எங்கெல்லாம் உங்களுக்கு தகுதி திறமை இருக்கின்றதோ, அதுவும் குறிப்பாக டாப் யூனிவர்சிட்டிஸ்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்குலாம் நான் விசா நான் இது கிரீன் கார்டை கொடுத்துட்றேன், ஓகே நீங்க இங்க வாங்க எங்களுடைய நாட்டுக்கு, யூ எங்க என்ரிச் மை கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு தான் அப்படி சொல்றாரு. அதே நேரத்தில் வேலைன்னு வரும்போது இந்தியர்களால அல்லது ஆசியாவில இருந்து வந்தவர்களால நம்மளுடைய வேலை பறிபோயிடுச்சுங்கிற அந்த கேம்பெயினும் அங்க ஒரு பக்கம் போகுது. அதை முன்னெடுக்கிறவரும் ட்ரம்ப் தான். போன முறை அவர் பிரசிடண்டா இருந்தபோது அதையும் முன்னெடுத்தார். நீங்க வந்து ஒண்ணு படிக்கிறவங்களுக்கு ஒண்ணு, ரெண்டாவது அங்க திறமையானவர்கள் இருக்கின்றார்கள் என்ன ரீடைன் பண்றது அவங்க மாதிரி எங்கேயும் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த காம்பிடன்ட் பீப்புள் இருக்காங்கன்னா அந்த அந்த நாடு குரோ ஆகின்றதற்கு முக்கியமான காரணம் அந்த மனித வளம், அதை ரீடைன் பண்றது ரெடியா இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நாம இங்க பார்க்காம இங்க இன்னைக்கு இதனுடைய எஃபெக்ட் என்ன ஆகும் சார்? இப்ப நீங்க ஆந்திராவை பத்தி சொல்றீங்க,
இப்ப தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வரப்போகின்ற இந்த மாதிரிலாம் ஒரு தவறான ஒரு லெஜிஸ்ட்ரேஷனை இங்க கொண்டு வரலன்னு சொன்னா டெஃபினட்டா நிறைய பீப்புள் இப்ப நமக்கு மெசேஜஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா நிறைய பேர் பெங்களூர்ல இருந்து வி ஆர் ரெடி டு ஷிஃப்ட் தமிழ்நாடு அப்படின்றாங்க. ஏன் நாம இந்த மாதிரி ஒரு டிஸ்பாரிட்டியை கிரியேட் பண்ணணும்? இன்னும் சொல்ல போனா நான் வந்து இப்ப ஒர்க் பண்ணின கம்பெனிகள்ல நிறைய பேர் வெளிநாட்டுல வெளி மாநிலங்களில் இருந்தவர்களாம் நாங்க அப்பாயின்ட் பண்ணிருக்கோம். நானே பல டாப் கம்பெனிஸ் இருந்திருக்கேன், அதெல்லாம் வந்து இது மார்வாடி கம்பெனிஸா இருக்கலாம் அல்லது வடநாட்டு கம்பெனிகளா இருக்கும், இதெல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப என்னையே எது எடுத்துட்டாங்க? மற்ற ரெண்டு விருந்தினர்கள்ட்டையும் கேட்டேன் திரு ஷியாம், இது நீண்ட நாட்களா பேசப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான், ஆனா இப்ப கர்நாடகால அது ஒரு நடைமுறைப்படுத்த போறோம்னு அரசாங்கம் முடிவெடுக்கிற போது அது குறித்த விவாதமும் வருது. இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும், இதுல உங்க பார்வை என்ன? கர்நாடக அரசு 2020 இதே மேட்டர்ல அடி வாங்கியிருக்கு. கே எம் நஞ்சுண்டப்பா ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவங்க வந்து அதை ரத்து பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, கான்ஸ்டியூஷனோட பல ப்ரொவிஷன்ஸுக்கு அது வயலேட் பண்ணும், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டை வயலேட் பண்ணுங்கிறது சொல்லப்பட்ட காரணம். ஆனால் மாநில அரசுக்கு இப்படி சொல்வதற்கான உரிமை இருக்கிறதா, தார்மீக உரிமை இருக்கிறதாங்கிறது கணேஷ்குமார் கேள்வி. உரிமை இருக்கிறது என்பதுதான் என் கருத்து. என்ன காரணம்னா, இயல்பாக ஒரு மாநில அரசு தன் மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். இந்த ஒரு பாயிண்ட் தான் அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கி அந்த மக்களுக்கு தர வேண்டும், அதுல மாற்று கருத்துல. அந்த வேலை வாய்ப்புகளை குறையும் போதுதான் தனியார் துறைக்கு இவங்க வர்றாங்க. அப்ப ஒரு காம்படிட்டிவான செக்டர்ல எங்களால எப்படி சர்வை பண்ண முடியும் ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. திமுகவும் தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கு, அமமுகவும் தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்கு. இன்னைக்கு கூட டிடிவி வந்து அது குறித்த ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அடிப்படையான பிரச்சனை இதில் என்னன்னா, சிங்கப்பூர் மாதிரி சிறிய நாடுகளில் இது சாத்தியப்படுது. இப்போதும் இந்த சிஎன்டி இவங்க வந்து சிங்கப்பூரியன்ஸுக்கு தான், வேற யாரும் வர முடியாது. ஸ்பெஷல் ஜாப், அதாவது மேனேஜரியல் இல்லைன்னா ஒரு ஜெனட்டிக்ஸ் மாதிரியான ஜாப், அதுக்கு வந்து அவங்க வெளிநாட்டிலேருந்து ஆள் எடுக்கிறாங்க. இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் கான்ஸ்டியூஷன் வந்து அதை அலோவ் பண்ணுறது இல்லை என்பது தான் இதோட உண்மையான பிரச்சனை. ஓகே, அப்போ தமிழ்நாட்டில் இதை நம்ம ட்ரை இருக்கிறோம், இதற்கு முன்பு ட்ரை பண்ணியிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் இதை ட்ரை பண்ணியிருக்கோம், ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து குவாஷ் பண்ணிருச்சு, அந்த ஆர்டரை குவாஷ் பண்ணிருச்சு. அப்போ ஒட்டு மொத்தத்தில் இது என்ன பிரின்சிபிள்னா, மாநில அரசுகள் பல நேரங்களில் ஓட்டு வங்கி அரசியலுக்காக இதை பண்ணுறாங்க. தமிழக அரசு இப்போ ஏன் பண்ணுது? அவங்களுக்கு ஏற்கனவே மகரிஷி வால்மீகி ஸ்கீம்ல வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியல. இதனால இது ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்டா அவங்க எடுக்கிறாங்க, ஒரு ட்வீட் வாபஸ் வாங்குறாரு. இன்னும் சொல்ல போனால் அது 100% ஆனா இதை எடுக்க முடியாது மொத்த கட்சிகள் எடுத்து அவங்க கருதுங்க. ஓகே, இல்லை ஆனால் இது வந்து ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் சொல்றீங்க, இது மடைமாற்றக்கூடிய ஒரு உத்தியாக தான் அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறீங்களா? அப்போ மாநில அரசுக்கான உரிமை இருக்கிறதுங்க, மக்களும் அதை விரும்புவாங்க, சட்டம் தடுக்குது. ரைட் சார், பேச முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.